எதிர்பறவை ஸ்பாட் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. ஸோ அந்த பறவைகளை நாங்கள் அடித்து அந்த வெரைட்டி காட்டிலும் பாருங்கள், அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ மணப்பாடு வரவங்க இந்த பகுதியிலையும் வந்து பாருங்கள். வணக்க மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ் மனப்பாட்டான். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடலில் ஒரு வாத்தி ரைடு போக போகிறோம். வாத்தி ரைடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போக போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கு சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம போட்டு உரிமையாளரோட சொந்தக்காரங்க பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அண்ணமாரி வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு தான் நம்ம ஒரு மணப்பாடு கடலில் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். மறக்காமல் புதுசாக பார்க்குற எல்லாருமே மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டை தள்ளியாச்சு. இதான் நம்ம ஊர் ஆச்சு பகுதி, கடலும் ஆறும் சேரக்கூடிய பகுதி தான். ஸோ இங்கேருந்து போட்டை தள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அடித்து நான் சுற்றி காட்டுறது எல்லாமே நம்ம ஊரில் உள்ள போட்டு தான். ஸோ இப்படி தான் கரையை நிறுத்தி வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஒவ்வொரு போட்டும் வரிசையாக அழகாக மேலே இழுத்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களில் டைரெக்டாக கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மணல் திட்டு இருக்கும். அதாவது மணல் திட்டு, மணல் குயில்களாக இருக்கும். அந்த மணல் திட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு களிமுகப்பு பாதை உண்டு. அந்த களிமுகப்பு பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 போட்டு போகிற அளவுக்கு தான் அதில் பாதையே இருக்கும். ஸோ அந்த இடத்து வழியாக போனால் தான் நாம் வந்து கடலுக்குள்ளே போக முடியும். இப்போ அதை தான் நான் காட்ட போகிறோம். பாருங்கள், போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து 3 முறை கடல் பயணம் போயிருக்காங்க, அதாவது போட்டிங் போயிருக்காங்களாம். ஸோ இது வந்து 4வது முறை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து கண்டிப்பாக போகணும், அதனால தான் இந்த போட்டிங்கை அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் சரி அவங்க கூட போய் என்ஜாய் பண்ணுவோம், அதனால் கடலுக்குள்ளே வந்தாச்சு. நான் காலையில் கடல்லேருந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா மதியம் வந்து நாங்கள் போட்டிங்க்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல்லாமலி பாலத்தை நோக்கி போனோம். அங்கே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து, அதாவது அதில் 4 பேர் இருந்தாங்க, 3 பேருக்கு வந்து கடல் ரொம்பவே வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது. அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க, உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. 4வதா ஒரு அண்ணன், அதாவது பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்காங்களே இந்த அண்ணன் தான் கிட்டத்தட்ட 3 முறை போயிருக்காங்களாம். அவங்களுக்கு கடல் பயணம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ இந்த பயணமும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து ஒரு 4 பேர், 5 பேர் போயிருந்தோம். அதில் ஒரு தம்பி, அதில் ஒரு பையன் பார்த்திங்கன்னா கடலில் குதித்து பல்ட்டிலாம் அடித்து சும்மா தாறுமாறாக பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன தினம் பார்த்திங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் கயிறுலாம் கட்டி போட்டு, அதாவது நமக்கு கண்டிப்பாக எங்கே போனாலும் சேஃப்டி முக்கியம். அதனால் நாங்கள் போட்லேருந்து கயிறுலாம் கொடுத்து அப்படியே அவனும் என் பல்ட்டிலாம் அடிக்க வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரை நோக்கி வந்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள். புதுசாக பார்க்குற எல்லாருமே மனவளமஸ் மனப்பாட்டான யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுட்ருப்போம் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்த உடனே அந்த புல் பறவைன்னு சொல்லுவோம், இது வந்து மீன்களை கொத்தி அதிகமாக சாப்பிடும். இந்த பறவையானது நம்ம மணல் திட்டில் எப்போவுமே நிற்கும். ஸோ அதை பார்த்து அவங்க வியந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸில் தான் நீர்ப்பறவை படம் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போய் அந்த புல்லுக்கெல்லாம் கல்லடிச்சு பார்த்திங்கன்னா பறக்கும்போது அதோட வியூவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மணப்பாடு வரவங்க இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நான் எல்லாமே தெளிவாக காட்டியிருப்பேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நானும் உங்கள் மணப்பாட்டாக நஞ்சு பக்கலே. எங்களோட போட் ரைடு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மனவளமஸ் மணப்பாட்டான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நஞ்சு பக்கலே, நானும் உங்கள் மனவளமஸ் மணப்பாட்டான். கும்பாரி அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான தண்ணி
கடல் ராச காப்பாத்துவார். இதுல விடு, இதுல விடு, அதுல யாரு விட இறங்குறீங்களா? கொஞ்சம் ஏசுங்க, ஒரு ஆள் போங்க. இப்ப யாரும் ஒரு ஆள் ஓடு. ஓ அப்படியே இங்கேதான் வந்துட்டு இருக்கும். வாடே, உன்னை பார்த்தா பறவை கூட பிடிக்கல. வாடா வாடே, ஓடி நிக்குது வாடா.